கலாபாரதி அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைக்கி நம்முடைய டிஸ்கஷன் எக்கனாமிக் சுவாலஜியில் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு அனிமல் ஹஸ்பண்ட்ரி. அனிமல் ஹஸ்பண்ட்ரினா என்ன அர்த்தம்னா, ஆடு மாடு கோழி இது மாதிரி ஒரு உபத்தொழிலாக, பயிர்த்தொழிலுக்கு உபத்தொழிலாக கால்நடை வளர்ப்புங்கிறது நடந்துகிட்ருக்கு. இதில் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் என்ன, என்னென்ன டெக்னிக்ஸ் எல்லாம் நவீன டெக்னிக்ஸ் இருக்குதுன்னு நம்ம இப்போ இதில் பார்க்க போகிறோம். ஓகே, ப்ரீடிங் அதாவது இனப்பெருக்கம் செய்கிறது, வளர்க்குறது, ரேசிங் தி லைஃப் ஸ்டாக். லைஃப் ஸ்டாக்னு என்ன, பசுமாடு எருமாடு ஆடு அல்லது கோழி இதெல்லாம் வளர்க்குறதுக்கு பேர் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஓகே, லைஃப் ஸ்டாக் டெவலப்பிங். இப்போ இதில் லைஃப் ஸ்டாக்கில் நம்ம ப்ரீட்னு ஒன்று இருக்குதுன்னு பார்க்குறோம். பல விஷயங்கள் நம்ம ப்ரீடு ப்ரீட்னு பார்க்குறோம். ப்ரீட்னா என்ன அர்த்தம் சொன்னால், இது ஒரு ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் டொமஸ்டிக் அனிமல்ஸ். அதாவது ஏற்கனவே டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸாக இருக்கணும், ஸ்பெசிஃபிக் குரூப் வித் ஹோமோஜீனியஸ் அப்பியரன்ஸ். பார்த்தா ஒரே மாதிரி இருக்கணும். அதாவது அந்த ப்ரீடு உள்ள என்ன ஒரு ஒரே குறிப்பிட்ட ப்ரீடுக்குள்ள, உதாரணமாக ஜெர்சி அப்படின்னு ஒரு பசுமாடு இருக்குன்னா, எல்லா ஜெர்சியை பார்த்தா ஹோமோஜீனியஸ் அப்பியரன்ஸ் ஏற்கனவே ஒரே மாதிரியாக இருக்கணும். ஃபினோடிபிக்கலாக வெளிப்படையாக பார்த்தா ஒரே மாதிரி தெரியணும். அண்ட் ஹோமோஜீனியஸ் பிஹேவியர் ஆர் அதர் கேரக்டர்ஸ் இது மாதிரி இருந்தால் வி கால் இட் அஸ் அ ப்ரீட். அப்போ ப்ரீடுக்கும் ஸ்பீசிஸ்க்கும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா, என்ன ஒரே ஒரு வித்தியாசம் தான். பா ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியாக புரிஞ்சிக்கிறதுக்கு நல்லா சொல்லணும்னா, ஹோமோசேப்பியன்ஸ் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ். இப்போ இந்தியன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆப்பிரிக்கா ஆட்களை விட இந்தியர்கள் வேறு மாதிரி இருப்பாங்க, இந்தியர்கள் சைனா ஆட்களை விட வேறு மாதிரி இருப்பாங்க, சைனா ஆட்கள் வந்து யூரோப்பியன்ஸோட வேறு மாதிரி இருப்பாங்க. இது மாதிரி ரேசஸ், ஸோ மெனி ரேசஸ் ஆர் தேர் ஹியூமன் பீயிங்ஸில். பட் ஆப்ரிக்கன்ஸ் பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி தெரியும், இந்தியன்ஸ் பார்த்தா ஒரே மாதிரி தெரியும், அது மாதிரி இருக்கிறது. ஓகே, ஒரு ரேஸ் பார்த்தோன்னா ஒரே மாதிரி தெரியும். அதே மாதிரி இதில் இந்த ப்ரீடுன்னு சொல்கிறது, தே ஆர் டிஃப்ரெண்ட், டிஸ்டிங்கிஷ் ஃப்ரம் அதர் ஆர்கானிசம்ஸ் ஆஃப் சேம் ஸ்பீசிஸ். ஒரே ஸ்பீசிஸ் தான், ஆனால் மற்ற ஆர்கானிசத்திலிருந்து, ஒரே ஸ்பீசிஸில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆர்கானிசம்லேருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டு அது காணப்படும். ஒரே ஸ்பீசிஸ்க்குள்ள வித்தியாசப்பட்டு காணப்படும், ஆனால் அந்த ப்ரீடுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா அனிமல்ஸும் ஏன்னா ஹோமோஜீனியஸ் அப்பியரன்ஸ் இருக்கும், ஹோமோஜீனியஸ் பிஹேவியர் ஒரே மாதிரி பிஹேவியர் இருக்கும், அண்ட் சம் அதர் கேரக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் பசுமாடு, இ ஹால்ஸ்டீன் ஃப்ரிசியன், இ கரன் ஸ்வீஸ், இ ஜெர்சி, என்ன இது ப்ரௌன் ஸ்வீஸ். இப்போ இது எல்லாமே இது ஒரு ப்ரீட், இது ஒரு ப்ரீட், இது ஒரு ப்ரீட், இது ஒரு ப்ரீட். இந்த ஹால்ஸ்டீன் ஃப்ரிசியன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏறக்குறைய இந்த கருப்பு வெள்ளை கேரக்டரு, இந்த பாடி லென்த்து, பாடி சைஸு, முகத்தினுடைய அப்பியரன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். பட் திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இதே ஸ்பீசிஸை சேர்ந்த இந்த ஜெர்சியிலிருந்து, இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம். ஓகே, அதனுடைய மீனிங். இப்போ இந்தியாவுக்குள்ள நிறைய இருக்குது, சாஹிவால் இருக்குது, கிர் இருக்குது. இந்த கேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, திஸ் கிர் கேட்டில் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹால்ஸ்டீன் ஃப்ரிசியன், அதே ஸ்பீசிஸ் தான், இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சாஹிவால். ஓகே, அப்போ ஒரே ப்ரீடுக்குள்ளே கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டர் இருக்கும், ஆனால் இந்த கிர் கேட்டில் எல்லாத்தையும் ஒன்றா பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் தி ப்ரீட் அண்டு ஸ்பீசிஸ். எல்லாமே ஒரே ஸ்பீசிஸ், பட் வித்இன் த சேம் ஸ்பீசிஸ் ஒரு ஹோமோஜீனியஸ் அப்பியரன்ஸாக உள்ளது பூரா, இதே மாதிரி தோற்றங்கள் உள்ளது பூராத்தையும் நம்ம என்ன செய்யலாம், காங்கிரஸ் சொல்லலாம், அல்லது இதை ரெட் சிந்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். என்ன திஸ் ஆர் தி ப்ரீட் அண்ட் டிஃப்ரெண்ட். இப்போ இதை கால்நடை வளர்ப்பில் மிக முக்கியமானது இனப்பெருக்கம் செய்கிறது, ப்ரீடிங். இந்த ப்ரீடிங் பண்ணுறப்ப என்ன ப்ராப்ளம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரீடிங் பிட்வீன் த அனிமல்ஸ் ஆஃப் சேம் ப்ரீடு, இதே ப்ரீடு, என்ன இதிலிருந்து ரெண்டு குட்டி, இந்த பசுமாடு ரெண்டு குட்டி போடுது, இந்த ரெண்டு குட்டி போடுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு காளைமாடு அதனுடைய விந்தணுக்களை எடுத்து இந்த ரெண்டு குட்டி பசுமாடு, இது இன்ற குட்டியில் ரெண்டு பசுமாடு தான், அந்த ரெண்டு பசுமாட்டுக்கு போட்டால் திஸ் இஸ் இன் ப்ரீடிங். இன் ப்ரீடிங் அதாவது அந்த ஒரே இதெல்லாம் ரிலேட்டட் அனிமல்ஸ், இதுவும் இதுலேருந்து போடக்கூடிய குட்டியும் ரிலேட்டட்.
அதேமாதிரி இது கூட சேர்ந்து இந்த குட்டி வந்துருச்சு. இந்த குட்டியும் இந்த குட்டி உருவார காரணமான இந்த காளமாடும் இஸ் ரிலேட்டட். ஓகே, அதே மாதிரி ப்ரீடிங் பிட்வீன் த அனிமல்ஸ் ஆஃப் தி சேம் ப்ரீட், இதே ப்ரீடுக்குள்ள ஃபார் 4 to 6 ஜெனரேஷன்ஸ் அப்படியே இருந்தால், 4 to 6 ஜெனரேஷன்ஸுக்கு ரிலேட்டட் அனிமல்ஸே மாற்றி மாற்றி ஒரே இடத்துல வாழுது, அந்த இடத்துலையே மாற்றி 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 அதே காளமாடு அங்கே இருக்கிற பசுமாட்டுக்கு போகிற அதே காளமாட்டை தான் போட்டுக்கிட்டே இருக்கும். தட் இஸ் கால்டு இன் ப்ரீடிங். ஓகே, இந்த மாதிரி பண்ணோம்னு சொன்னால் இன் ப்ரீடிங் என்ன செய்யுதுன்னு சொன்னால் இன்க்ரீசஸ் தி ஹோமோசைகசிட்டி, ஒரே மாதிரி அப்பியரன்ஸை கொண்டு வந்துடும். ஏன்னா ஜெனட்டிக் கேரக்டர் அதே மாதிரி வந்துகிட்டே இருக்குது. அண்ட் இன்ப்ரீடிங்கில் இன்னொரு இது என்னென்னா, இட் எக்ஸ்போசஸ் தி ஹார்ம்ஃபுல், தீமையை விளைவிக்கக்கூடிய ரெசசிவ் ஜீன்ஸ். நம்ம தெரியும் ஜீன்ஸில் வந்து எப்பயுமே என்ன ஒன்று அலீல்ஸ் இருக்குதுன்னு தெரியும், என்ன டாமினன்ட் அலீல் அண்ட் ரெசசிவ் அலீல். ரெசசிவ் ஜீன்ஸ் வந்து அதனுடைய கேரக்டர் வெளியே வந்துடும். ஸோ இட் எக்ஸ்போசஸ் தி ஹார்ம்ஃபுல் ரெசசிவ் ஜீன்ஸ் இன்ப்ரீடிங்கில். இதனுடைய விளைவு என்னவாக இருக்குன்னு சொன்னால், ப்ரொடக்ஷன் குறையும், அதனுடைய இனப்பெருக்க சக்தி குறையும், ரெடியூசஸ் தி ஃபெர்டிலிட்டி, சம்டைம்ஸ் அது மரணா கூட போயிடலாம் இன்ப்ரீடிங்கில், அது மாதிரி ஆயிரும். ஸோ தட் இந்த மாதிரி எஃபெக்ட், ப்ரொடக்ட் குறைஞ்சாலோ அது திருப்பி இனப்பெருக்க சக்தி இல்லாமல் போச்சுனாலோ, தட் இஸ் கால்ட் இன்ப்ரீடிங் டிப்ரெஷன். அது பேர் இன்ப்ரீடிங் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ திஸ் இஸ் இன்ப்ரீடிங். இது ஒரு ஆண், இது ஒரு பெண், டேம் ரெண்டையும் பார்த்து குட்டி போடுது, அதிலிருந்து வர ரெண்டு குட்டியில் திருப்பி அகைன் இந்த ரெண்டு குட்டியும் இஸ் ரிலேட்டட் டு திஸ் டூ, இது திருப்பி இணைஞ்சு திருப்பி குட்டி போடுது. ஸோ இது ஃபஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன், இட் இஸ் ஆல் ரிலேட்டட். இது மாதிரி 6 ஜெனரேஷன் வழியாக போனால் தட் இஸ் இன்க்ரீடிங் இன்ப்ரீடிங், தட் வில் பிரிங் இன்ப்ரீடிங் டிப்ரெஷன். ஓகே, இதை அவாய்ட் பண்ணணும். அப்போ அவாய்ட் பண்ணால் என்ன செய்யணும்னா, பை ப்ரீடிங் தி செலக்டட் அனிமல்ஸ் ஆஃப் ப்ரீடிங் பாப்புலேஷன், ஒரு ப்ரீடிங்கான மொத்த பாப்புலேஷனை மட்டும் ஒரு 100 மாடு இருக்குன்னா, அதில் 100 ஆடு இருக்குன்னா அது ப்ரீடிங் பாப்புலேஷன். அதுக்குள்ளே ஏன்னா அதிலிருந்து செலக்டட் அனிமல்ஸை மேட்டட் வித் சுப்பீரியர் அனிமல்ஸ் ஆஃப் தி சேம் ப்ரீட், அதே ப்ரீட் தான் பட் சுப்பீரியர் கேரக்டர் உள்ளதை எடுத்து என்ன இன்ஃபீரியர் கேரக்டரோட ப்ரீட், கொஞ்சம் ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக இருக்கக்கூடிய அனிமல்ஸோட ப்ரீட் பண்ணுறது என்ன. பட் இது சுப்பீரியர் கேரக்டர் உள்ள அனிமல்ஸும் அண்ட் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்க அனிமல்ஸும் நம்ம சேர்க்குறோம், ஆனால் அந்த ரெண்டு அனிமலுமே ஷெல் நாட் பி ரிலேட், ஷெல் நாட் பி ஷெல் பி அன்ரிலேட்டட், ரெண்டும் ஒரே 4 to 6 ஜெனரேஷன்ஸுக்குள்ளே என்ன ரத்த சம்பந்தம் உள்ளதாக இருக்கக்கூடாது. ஸோ அன்ரிலேட்டட் டு ப்ரீடிங் பாப்புலேஷனுக்கு சொந்தமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் என்னாகும்னா, இது சுப்பீரியர் அனிமலுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அந்த இன்ஃபீரியர் அனிமலோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ரெண்டும் சேர்ந்து ஒரு ஆவரேஜாக ஓவராலாக இட் ரெஸ்டோர்ஸ் தி ஃபெர்டிலிட்டி அண்ட் ஈல்ட், அவனோட ப்ரொடக்டிவிட்டி மற்றும் அதனுடைய இனப்பெருக்க தன்மை ரெண்டையும் வந்து அடுத்த ஜென்ரேஷனில் கொஞ்சம் கூட்டி கொடுக்கும். ஓகே, இந்த மாதிரி இன்ப்ரீடிங்கை நம்ம அவாய்ட் பண்ணணும். இந்த இன்ப்ரீடிங்லேயும் அவுட் ப்ரீடிங்னு ஒன்று இருக்குது, கிராஸ் ப்ரீடிங்னு ஒன்று இருக்குது. அவுட் ப்ரீடிங்னு என்ன அர்த்தம் சொன்னால், பிட்வீன் தி அன்ரிலேட்டட் அனிமல்ஸ், ப்ரீடிங் பிட்வீன் அன்ரிலேட்டட் அனிமல்ஸ், அதாவது 4 to 6 ஜெனரேஷன் வரைக்கும் அந்த எந்த அனிமல்ஸை வச்சு நம்ம இனப்பெருக்கம் செய்கிறோமோ அது தங்களுக்கு மத்தியில் காமன் ஆன்செஸ்டர், பொதுவான மூதாதையர்களை கொண்டிருக்கக்கூடாது. ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் அவுட் ப்ரீடிங். ஸோ பிட்வீன் அன்ரிலேட்டட் அனிமல்ஸ் மத்தியில் ப்ரீட் பண்ணணும். இண்டிவிஜுவல்ஸ் ப்ரொடியூஸ்டு டூ நாட் ஹேவ் காமன் ஆன்செஸ்டர்ஸ் ஃபார் 4 to 6 ஜெனரேஷன்ஸ், ஒரு 6 தலைமுறை வரைக்கும் நமக்கு முன்னாடி என்ன அந்த அனிமல்ஸ்க்கு ஒரே மாதிரியான மூதாதையர்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்து ப்ரீட் பண்ணால் தட் இஸ் கால்ட் அவுட் ப்ரீடிங். ஓகே, இது மாதிரி பண்ணும்போது இட் ப்ரொடியூசஸ் நியூ அண்ட் ஃபேவரபிள் ட்ரையட்ஸ், புது குணாம்சங்கள், நமக்கு எக்கனாமிக்கலாக தேவைப்படக்கூடிய ட்ரையட்ஸை, குணங்களை கொண்டதாக அந்த ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் வரும். ஓகே, ப்ரொடியூஸ் ஹைப்ரீட்ஸ் ஆஃப் சுப்பீரியர் குவாலிட்டி, கிரியேட் நியூ ப்ரீட்ஸ், நியூ அண்ட் ஃபேவரபிள் ஜீன்ஸ் மே பி இன்ட்ரடியூஸ்ட். இது ஒரு டைப் அவுட் ப்ரீடிங். இந்த அவுட் ப்ரீடிங்கில் அவுட் கிராஸிங் அண்ட் கிராஸ் ப்ரீடிங் ரெண்டு சொல்கிறோம். அவுட் கிராஸிங் என்ன அர்த்தம்னா, இதுவும் பிட்வீன் அன்ரிலேட்டட் அனிமல்ஸ் ஆஃப் தி சேம் ப்ரீடு தான் பட் ஹேவிங் நோ காமன் ஆன்செஸ்ட்ரி, அப்படி இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அவுட் கிராஸிங்.
offsprings vandu they are called as outcross. Okay, suitable for breeding the animals below average in productivity. Below average la irukkira productivity la animals ku nama enna seiram unrelated ancestors ulla vera oru breeding population la irundhu kondu nama kootrom. இது ஒரு டைப். இந்த அவுட் பிரீடிங் இன்னொன்று பார்த்தோம், அது ஒரு பார்ட் கிராஸ் பிரீடிங். இது என்ன அர்த்தம்னா, பிரீடிங் பிட்வீன் எ சுப்பீரியர் மேல் ஆஃப் ஒன் பிரீடு வித் எ சுப்பீரியர் ஃபீமேல் ஆஃப் அனதர் பிரீட், டூ டிஃப்ரெண்ட் பிரீட்ஸை நம்ம கிராஸ் பண்ணலாம். அப்போ வரக்கூடிய ஆஃப்ஸ்பிரிங் குழந்தைங்கிறது குட்டிங்கிறது தட் இஸ் கால்ட் கிராஸ் பிரீட் அல்லது ஹைபிரிட். ஓகே, கிராஸ் பிரீட் ப்ராஜனி ஹேஸ் சுப்பீரியர் ட்ரையட்ஸ். அந்த சுப்பீரியர் ட்ரையட்ஸுக்கு பேர் ஹைபிரிட் விகர் ஆர் ஹெட்டிரோசிஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர். ஓகே, இப்போ திஸ் இஸ் ஜெர்சி, இது ஆயர் சார் அல பிரௌன்ஸ்விஸ், இது மாதிரி ஒரு இன்னொரு பிரீடு. இதனுடைய குணாம்சங்களும் இதோட குணாம்சங்களும் வேறு வேறு. இந்த ரெண்டையும் கிராஸ் பண்ணோம்னா இந்த ரெண்டில் இருக்கக்கூடிய ரெண்டு பிரீட்ஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜீன்ஸும் ஒரு நியூ டைப் ஆஃப் கிராஸ் பிரீட் ஒன்று கொடுத்துருது, ஒரு அனிமலை கொடுத்துருது. ஓகே, திஸ் இஸ் கால்ட் கிராஸ் பிரீடிங். ஆனால் இதே பிரீடுக்குள்ளேயும் என்ன லோ ப்ரொடக்டிவிட்டி லோ ஃபெர்டிலிட்டி உள்ள அனிமலுக்கும் இதே பிரீடுக்குள்ள ஹை ப்ரொடக்டிவிட்டி ஹை ஃபெர்டிலிட்டி உள்ள டூ அனிமல்ஸ் நம்ம கிராஸ் பண்ணால் தட் இஸ் கால்ட் அவுட் கிராஸ். திஸ் இஸ் கிராஸ் பிரீடிங், திஸ் இஸ் கிராஸ் பிரீடிங். ஓகே, ரெண்டுக்கும் இதுதான் வித்தியாசம். இது போக இன்னொரு டைப் ஆஃப் பிரீடிங் இருக்குது, இன்டர் ஸ்பெசிஃபிக் ஹைபிரிடைசேஷன். அதாவது ஸ்பீசிஸே வித்தியாசமான ரெண்டு வித்தியாசமான ஸ்பீசிஸை ஒன்றா சேர்க்குறது. இப்போ எத்தனை வித்தியாசமான பிரீட்ஸ் இருந்தாலும் சரி, தி ஆல் பிலாங் டு ஒன் ஸ்பீசிஸ். இது அப்படி இல்லை, டூ டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸை ஒன்றா சேர்த்து புதுசாக ஒரு பிரீடு உருவாக்குறது. ஸோ இன்டர் ஸ்பெசிஃபிக் ஹைபிரிடைசேஷன், மேட்டிங் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். ஓகே, அப்போ என்னுடைய ப்ராஜெனி என்னுடைய ஆஃப்ஸ்பிரிங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தேர் பேரண்ட்ஸ், ஆ பேரண்ட்ஸோட ஒத்தே வராது, அண்ட் பொசஸஸ் டிசரபிள் ட்ரையட்ஸ் ஆஃப் தி பேரண்ட்ஸ். உதாரணமாக கோவேர் கழுத மியூல், மியூல் இஸ் ப்ரொடியூஸ்டு பை ப்ராசஸ் ஆஃப் இன்ட்ரஸ்பெசிஃபிக் ஹைப்ரடைசேஷன் பிட்வீன் எ மேல் டாங்கி அண்ட் எ ஃபீமேல் ஹார்ஸ். ஒரு ஃபீமேல் ஹார்ஸும் ஒரு மேல் டாக்கியும் டூ டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ், அதனுடைய கிராஸ் புலகமாக உற்பத்தி ஆகிறது தான் கோவேர் கழுத மியூல். ஓகே, இது மாதிரி ஒரு ப்ரொடக்ஷனும் அனிமல் இதில் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், வில் மீட் அகைன் இன் த நெக்ஸ்ட் டிஸ்கஷன். தேங்க்யூ.